ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் வாதரோக நிவர்த்தியின் பொருட்டு ஸ்ரீ நாராயண பட்டத்ரி சாதித்த அருளிய ஸ்ரீமன் நாராயணியம் பார்த்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது 34வது தசகமாக ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீ ராமச்சரித வர்ணனம். இவர் இது ரெண்டாக பிரிச்சிருக்கார், பார்ட் 1 பார்ட் 2னு 34 35வது தசகங்களாக இரண்டு பாகமாக பிரிச்சிருக்கார். அது இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ என்ன சுவாமி ராமனிட்டம் கிடையாதா, இவெல்லாம் கொடுத்து தான் ராமனுக்கு தேஜஸும் ராமனுக்கு வித்யைகளும் வரணுமா அப்படின்னா அது இல்லை அர்த்தம். இது ராமாவதாரம், ஒரு மனிதனாக பிறந்தவன், மனிதனாக பிறந்தால் எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டும், என்னென்ன உபாதைகளை அனுபவிக்க வேண்டும், யார் யாரிடமிருந்து என்னென்னை பெற வேண்டும், எப்படி பெற வேண்டும், எப்போது பெற வேண்டும் என்பதை அழகாக விளக்கமாக சொல்லக்கூடியது தான் ராமாயணம். அதனால் இவர் சொல்கிறார் ஸ்வதேஜ ஸ்வதேஜா, தன்னுடைய தேஜஸையும் சங்கிரமைய தங்களிடம் புகச்செய்தார் அப்படிங்கிறார். உள்ள புகச்செய்தல் அப்படிங்கிறார், அந்த காலத்திலே நடந்திருக்கு. அது எப்படி சுவாமி உள்ள புகச்செய்தல் அப்படின்னா என்னன்னா, ராமன்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது விசேஷம், பரசுராமன்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு விசேஷம், இந்த விசேஷமானது அந்த விசேஷத்துக்குள்ள புகழ்து. எப்படி புகழ்து, எப்படி உள்ளே போகிறது, நாம் ஒரு சின்ன சிப்பில் வச்சுருக்கோம், இந்த சிப்பில் எடுத்து அந்த லேப்டாப்பில் உள்ளே வச்ச உடனே அங்கே இருக்கக்கூடியதாக உள்ளே போயிடுறது இல்லையா, தன்னுடைய அம்பின் மூலமாக அதை அவரிடம் செலுத்தி விட்டார், அவ்வளோதான் விஷயம். ஹே சௌந்தர ரூபியான பகவானே, அங்கு நீ எப்படி இருந்தாய், பத்னியுடன் சீதாதேவியுடன் சுகமாக வசித்தீர்கள், எங்கே நீர் இந்த விஷயத்தை வாங்கி கொண்டு அயோத்திக்கு சென்ற நீர் அங்கே சுகமாக வசித்தீர்கள் அல்லவா, கொஞ்ச காலம் போயின்ட்டுருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். சுகமாக வசித்தீர்கள் அல்லவா, உடனே இவர் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆரம்பிக்கல தசரத மகாராஜா. சிறிது நாள் செல்றது, சென்ற அப்புறம்தான் பட்டாபிஷேகத்தை பற்றி யோசனை பண்ணுறார். அங்கே அந்த பட்டாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று சிந்திக்கும் போது பின் ஒரு கால் பரதனும் சத்ருக்னனும் அம்மான் வீட்டுக்கு மாத்துலச அதிவாசம் கதவதி, அம்மானுடைய வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது தங்கள் தகப்பனால் ஆரம்பிக்கப்பட்ட தாத்தாரப்பிய தங்களுடைய பட்டாபிஷேகம் தவ அபிஷேகா, தங்களுடைய பட்டாபிஷேகம் கேகய மன்னனின் பெண்ணான கைகேயினால் கெடுக்கப்பட்டதல்லவா. எவ்வளோ பார்த்து ஒரே லைன், கேகயாதி சுபுத்ரயா சுபுத்ரயா விகதா கிலஹ, கெடுக்கப்பட்டது அல்லவா, கேகய மன்னனின் கைகேயி பெண்ணான கைகேயினால் கெடுக்கப்பட்டது அல்லவா என்று அழகாக கொண்டு வந்து முடிச்சு விட்டார் இந்த ஸ்லோகத்தை. இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். தாதோக்தியா யாது காமோ வனமனுஜவது சம்யுதச்சாபதாரஹ சாபதாரஹ பௌராணாருத்ய மார்கே குஹநிலய அக குஹநிலயகஸ்த்வம் ஜடாரி ஜடாசீரதாரி நாவா சந்தார்ய கங்காம் அதிபதவி புனஸ்தவம் பரத்வாஜமாரான் நத்வா தத்வாக்கியஹேதோர் அதிசுகம் அவசத் சித்திரகூட்டே கிரீந்திரே சித்திரகூட்டே கிரி இந்திரே. அதாவது கடகட கடகடன்னு போயிடுறார் சித்திரகூடம் வரைக்கும், அடுத்த ஒரே ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சிடுறார். பிதாவினுடைய வசனத்தால் கையில் வில்லை ஏந்தியவனாய் ததோ கத்யா சாபதாரக, சாபம்னா வில்லு, சாபதாரகா வில்லை ஏந்தியவனாய், சாபம்னா இன்னொன்று அவனுடைய வாசம், அதாவது வார்த்தை வரக்கூடிய வார்த்தை. அந்த சாபம் என்ன சாபம்,
தாரை அப்படின்னா நீர் மாதிரி வரக்கூடியதுன்னு சொல்லுவார். இந்த தசரதன் பெற்ற சாபம், இந்த சாபதாரக நம்ம வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்லிச்சு அழகாக சொல்லுவார். அதாவது தசரதன் பெற்ற சாபம், யார் அந்த சிறுவனை அடித்து அவன் மூலியமாக நீ உன்னுடைய மகனை பிரிய வேண்டும், அந்த சாபம் தாரையாக சாபதாரக தாரையாக வருகிறது. அதை இவர் என்ன சொல்றார், கையில் வில்லேந்தியவனாக சாபதாரகா, கையில் வில்லேந்தியவனாக தம்பியுடனும் பத்னியுடனும் கூடியவனாய் காட்டிற்கு செல்ல விரும்பிய தாங்கள் வனம் யாது காமக துவம், காட்டிற்கு செல்ல விரும்பிய தாங்கள். நாராயணபட்டத்திரி சின்ன சின்ன வேர்டிங்ஸ் போடுறார், ஒரே ஸ்லோகம் சொல்றார் அப்படின்னாலும் அப்படி பொதிஞ்சிருக்கு, அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும். காட்டிற்கு தாங்கள் செல்ல விரும்பினீர்கள், இது முதல்ல சொன்னார் கைகேயினால் கொடுக்கப்பட்டதுன்னு, அப்படி இல்லை, நீங்கள் தான் விரும்பினீர்கள் ராவணனை கொல்ல வேண்டி வாலியை வதம் செய்ய வேண்டி கரதூஷணாலை வதம் செய்ய வேண்டி தங்களுக்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து தவசிகளையும் பார்க்க வேண்டி சபரியை மோட்சத்திற்கு அனுப்ப வேண்டி இப்படி பல விஷயங்கள் நடக்க வேண்டி இருந்ததால் தாங்கள் காட்டிற்கு செல்ல விரும்பிய தாங்கள் வழியில் பட்டணத்து ஜனங்களை திருப்பி அனுப்பிவிட்டு தாங்கள் சென்றீர்னு என்னாச்சு, கூடவே ஜனங்கள் வந்தாளே, அவளையெல்லாம் தேரை திருப்புமா போலே அனுப்பிவிட்டு குகனிடம் சென்று குகனிடம் ஐவரானோம் என்று கம்பன் சாதிக்குமா போலே அவனுடன் ஜடையும் மரவுரியும் தரித்து தோணியை கொண்டு கங்கையை கடந்து வழியில் அருகில் இருந்த அந்த பரத்வாஜமுனி ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்கி அவருடைய சொற்படி சித்திரகூட மலையில் வெகு சுகமாக வசிக்க ஆரம்பித்தீர் அல்லவா அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்தில் இப்போ சித்திரகூடத்தில் அவர் இருக்கச்சே, சித்திரகூட பரத நம்பி பணிந்ததும் அப்படின்னு நாம் பார்த்துருப்போம். பரதனுடைய பாதுகா சகஸ்ர பட்டாபிஷேகத்தினுடைய விசேஷத்தை அடுத்த ஸ்லோகத்தில் விவரிக்கிறார். சுத்வா புத்திரார்த்திகிண்ணம் கலு பரத முகாத்து ஸ்வர்கயாத்தம் ஸ்வதாத்தம் தப்தோ தத்வா அம்பு தஸ்மை நிதி தித பரதே பாதுகாம் மேதினியம் ச அத்ரிம் நத்வா அதகத்வா வன அதிவிபுலம் தண்டகம் சண்டகாயம் ஹத்வா தைத்யம் விராதம் சுகமதி கமல சுகமதி மகல சாருபோக சாரபங்கி. அதாவது போ ஹே ஈஷா, பரதன் வாயிலாக உமது பிதாவை புத்திரனுடைய பிரிவினால் வருந்திய நீங்கள் சொர்க்கத்தை பிதா சொர்க்கமடைந்தார் என்று பரதனுடைய வாயிலாக கேட்டு அறிந்த நீங்கள், எவ்வளவு விஷயம் சொல்லிட்டார் பாருங்க. பரதன் வரான், பரதன் வரும்போதே தாய்மார்களை கூட்டிக் கொண்டு வருகிறான், அந்த தாய்மார்களை கூட்டிக் கொண்டு வரும்போதே இந்த தாய்மார்களுடைய கோலத்தை வைத்து கொண்டே ராமன் யூகித்து விட்டான். ஆனால் யூகித்த ராமன் தான் எதையும் விளக்கவில்லை. லக்ஷ்மணன் சிறிது கோபப்பட்டாலும் அவனை அடக்கி எது பரதனுடைய வார்த்தையாலே வாயினாலே வரவேண்டுமோ அதை பரதனுடைய வார்த்தையாலே வரவேண்டும் என்று நிதானித்திருந்தவன். ஏன் பரதன் சொல்லுவான், கம்பனுடைய வார்த்தைகள் கூட நாம் பார்த்துருக்கோம், நான் இவளுக்கு மகனாக பிறந்தேனே கைகேயிக்கு, என்னால் அல்லவோ தயரதன் உன்னை காட்டுக்கு அனுப்பி நான் உயிர் பிரிந்தான் அப்படின்னு. அதை தான் இவர் சொல்றார், புத்திரனால் புத்திரன் பிரிவினால் வருந்தியவராக சொர்க்கமடைந்தவராக கேட்டு பரதனுடைய வாயினாலே அதை கேட்டான். கேட்டவன் தப்தகா தவித்தான், தவித்தபின் என்ன பண்ணான், அவருக்கு தர்ப்பணம் செய்வித்தான். தஸ்மைஹி அம்பு தக்துவா,
அவருக்கு தர்ப்பணம் செய்து பரதனிடத்தில் பாதுகையையும் பூமியையும் ஒப்படைத்தீர் அல்லவா. ஒரே வார்த்தையில் முடித்தார், பரதே பாதுகாம் மேதினீம் ச, பாதுகையையும் பூமியையும் ஒப்படைத்தீர் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம், ராமாயணத்தில் ரொம்ப அழகாக ரொம்ப 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 மிக மிக விரிவாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் இவைகள் எல்லாம். ராமாயணத்தில் சொல்லப்பட்டதே பாகவதம் ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறது. களங்கமற்ற அவன் எப்படிப்பட்டவன் 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 கிடுகிடுகிடுகிடுன்னு இவர் சொல்கிற மாதிரியே சொல்லி முடித்து விடுகிறது விஸ்வாமித்ர அத்வரே ஏன மாரீச்சாத்யா நிஷாச்சரஹா பஷ்யதோ லக்ஷ்மணச்சைவ ஹதா நைருத புங்கவாக. எவரால் விஸ்வாமித்திர முனிவரின் யஜ்ஞத்தில் லக்ஷ்மணன் பரிபாலனம் செய்து கொண்டிருக்க மாரீச்சன் முதலிய அரக்கர்களால் கொல்லப்பட்டாரோ அந்த நாமன் நம்மை காக்கட்டும். எந்த ராமர் சீதையை மணந்தாரோ அந்த ராமன் நம்மை காக்கட்டும். எந்த ராமர் பரசுராமனை கர்வபங்கம் செய்தாரோ அந்த ராமன் நம்மை காக்கட்டும். அப்படின்னு ஒவ்வொரு வரியாலேயே விளக்கி கொண்டு வந்து விடுகிறது ஸ்ரீமத் பாகவதம். அதை இங்கே சொல்கிறார், பாதுகையையும் பூமியையும் என. பூமி இப்போ இவருடைய, இவர் தான் ராஜா, மூத்தவன், அரசாள வேண்டியவன். அந்த ரெப்ரசன்டேஷனை பரதன்கிட்ட கொடுக்கிறார். அப்படியே கொடுத்தா சரியாக இருக்காதுன்னு தன்னுடைய பாதுகையை அவன் வேண்டிய வண்ணம், அவனிடம் பாதுகை அவன் வேண்டிய வண்ணம் பாதுகையை தந்து ராஜநீதியை பரிபாலிக்க வேண்டிய இந்த பூமியை அவனிடம் ஒப்படைத்து அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். நிதஸ்விதா ஒப்படைத்தீர்கள் அல்லவா. ஒப்படைத்து விட்டு என்ன பண்ணினீர், அடுத்தது அத்ரீய முனியை பார்த்தீர். அத்ரீய முனியை நமஸ்கரித்து அதக அத்ரிம் நத்வா, அத்ரிமுனியை நமஸ்கரித்து தண்டகவனத்திற்கு சென்று பயங்கரமான சரீரத்தை உடைய சண்டகாயாம், பயங்கரமான சரீரத்தை உடைய விராதன் என்ற ராட்சசனை கொன்று, விராத தைத்தியம் ஹத்வா ராட்சசனை கொன்று சரவங்க முனிவருக்குரிய மோட்சத்தை அடித்து மிக அழகாக நகர்ந்தீர்கள் அல்லவா அப்படிங்கிற சரபங்கியும் சுகீதம், சரபங்க முனிவருக்கு சுகத்தை அதாவது மோட்சத்தை தந்து சாரு அகல்யா அந்த அழகான இடத்தை அவருக்கு அளித்தீர்களா அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்திரி. இப்போ அடுத்த ஸ்லோகமாக பார்க்கக்கூடியது, இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் கிட்டத்தட்ட பஞ்சவட்டி வரைக்கும் ராமர் நகர்ந்துடுறார் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த ஸ்லோகம். நத்வா அகஸ்தியம் சமஸ்தார நிகர சபத்ராகிருதிம் தாபயேஷ்யா தாபசேபியா பிரத்ய ரௌஷி பிரியைஷி தத் அனுச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே பிரம்மாஸ்திரே சாபிதத்தே பதிபித்ரு சுகிருதம் விக்ஷயோ பூயோ ஜடாயும் மேதாது கோதாதடாம் தே பரிரமசிபுரா பஞ்சவட்டியாம் வதூட்யா. அதாவது தவசுகளுக்கு பிரியமானதே அவர்கள் விரும்பிய வண்ணம் எல்லா ரக்ஷணங்களையும் செய்து ராட்சசர்களையெல்லாம் வதம் செய்து நீர் செய்த பிரதிஜையை காப்பாற்றி விட்டீர் அல்லவா. பிரத்யசேஷ்டி நீர் பிரத்யசேஷி பிரத்யசை சௌஷி சௌஷி அதாவது பிரதிஜையை நீங்கள் செய்தீர்களே அனைத்தையும் காப்பாற்றி விட்டீர்களவா. ததனு அகஸ்தியாம் நத்வா அதன் பிறகு அகஸ்திய முனிவரை நமஸ்காரம் செய்து அகஸ்திய முனியினால் வைஷ்ணவ வில்லும் பிரம்மாஸ்திரமும் கொடுக்கப்பட்ட பிறகு அப்படிங்கிறார். அவர்கிட்ட என்ன வாங்கினார், திவ்ய சாப்பேகே திவ்ய சாப்பே பிரம்மாஸ்திரே அபிச்ச தக்தே சிறந்த வைஷ்ணவ வில்லும் வைஷ்ணவ திவ்ய சாப்பே அப்படிங்கிறார். சிறந்த வில், அதாவது எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்கா சிவதனுசை உடைத்தேர் அந்த இடத்தில் எடுத்துக்கொண்டீர், பரசுராமனுடைய கர்வபங்கத்தை போக்குமா போலே அவரிடமிருந்து வைஷ்ணவ வில்லை வாங்கினீர், இதையெல்லாம் போராது என்று நீர் அகஸ்தியனிடமும் சிறந்த வைஷ்ணவ திவ்ய சாப்பே அந்த வில்லையும் பிரம்மாஸ்திரே அபிச்ச பிரம்மாஸ்திரமும்
கொடுக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணினீர், வழியில் தங்களுடைய பிதாவினுடைய சிநேகிதரான ஜட்டாயுவை கண்டு மிக சந்தோஷப்பட்டீர்கள் அல்லவா, அதன் பிறகு கோதாவரி தீரத்தில் பஞ்சவட்டியில் பத்னியரான சீதையுடன் சுகமாக வசித்தீர்கள் அல்லவா அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகமாக வருகிறது, பிராப்தாயாக சூர்ணபக்யா மதன சலகிருதோர் தனைகி நிஸ்ஸஹாத்மா தாம் சௌமித்ரௌ விசுஜ்ய பிரபலதருஷா தேன நிர்லூனநாசாம் திருஷ்டை நாம் ருஷ்டசித்தம் கரமபிபதிதம் தூஷணம் ச மூ சத்ரிமூர்த்தம் வியாஹிம்சி ராஜனாவ்யயுத சமதிகாம்ஸ்தக்ஷணா தக்ஷதோஷ்மா. அதாவது அக்ஷதோஷ்மா, ஒருவராலும் ஒருபொழுதும் கெடுக்கப்படாத பராக்கிரமமுடைய தாங்கள், எப்படிப்பட்டவர் தாங்கள், யாராலும் ஜெயிக்க முடியாத பராக்கிரமத்தை உடையவர்கள் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், யாராலும் ஜெயிக்க முடியாத பராக்கிரமம் உடையவர்கள் அப்படின்னா உடல் வலிமையை மட்டுமல்ல மன வலிமையாலும் யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா காம விகாரம் கொண்டு சூர்ப்பனகை ஆனவள் தங்களிடம் வருகிறாள். அதற்காக தான் முன்னாடியே ஒரு அப்ஜெக்டிவ் போட்டுட்டார், யாராலையுமே ஜெயிக்க முடியாத உடல் வலிமை மட்டுமல்ல மன வலிமையும் கொண்ட தாங்கள் காம விகாரத்தால் மதியிழந்து தங்கள் பக்கத்தில் வந்த சூர்ப்பனகையின் பிரார்த்தனைகளால் பொறுமையிழந்து அவளை லக்ஷ்மணனிடத்தில் அனுப்பி வைத்தீர் அல்லவா, ஆனால் மிகவும் கடும் கோபம் கொண்ட லக்ஷ்மணன் அவளுடைய மூக்கை அறுத்து கோபமடைந்த மனதோடு கூடின தன்னை எதிர்த்து வந்த கரணையும் தூஷணனையும் திரிசரசையும் பதினாயிரத்திற்கு மேலான ராட்சசர்களையும் அப்போதே கொன்றீர்கள் அல்லவா. ஒரே ஸ்லோகத்தில் கடகடகடகடன் எல்லாத்தையும் முடிச்சிடுறார். ரக்ஷஹா ஸ்வசுர் வியக்திருத ரூபமத் ரூபம சுத்த புத்தே தஸ்யாக கர த்ரிசர தூஷண முக்திய பந்தூனு. இது பாகவதம் சொல்கிறது. ஜக்னே சதுர்த சகசிரம பாரணீய கோதண்ட பாணி ரடமான உபாச கிருஷ்சக்கரம் 14,000 அப்படிங்கிறது கரதூஷணம் த்ரிஷரஸ், 14,000 மேலான ராட்சசர்களை தாங்கள் கொன்றீர்கள் அல்லவா. காமவிகாரத்தினால் வந்த எங்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னா உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அப்படின்னு சொல்லுவான் கம்பன். வியாதி என்றாலே உடன் பிறந்துதான் கொல்லும் போல் இருக்கிறது. ஏனால் உடன் பிறந்தே கொன்ற வியாதியாக சித்தரிக்கப்படுபவள் சூர்ப்பனகை. ஸோ உடன் பிறந்தவளாக அவள் இருக்கும் போதே அது வியாதி என்று வந்தால் அந்த வியாதி நம்மை கொன்றுவிடும். வியாதி வராத வரைக்கும் ஓகே, அந்த வியாதி வந்துவிட்டால் அது உடன் பிறந்தவர்களை கொன்றுவிடும். அப்படிப்பட்ட வியாதியை உடையவளாக இருந்தால் சூர்ப்பனகை, என்ன வியாதி, காமம் என்ற வியாதி அவளிடம் தொத்தி கொண்டது. அந்த வியாதி தொத்தி கொண்டதால் அதன் மூலமாக உடன் பிறந்தவர்கள் அழிந்து விட்டார்கள், கததூஷணர்கள் அழிந்தார்கள், ராவணன் பிறகு அழிந்தார், அழியப் போகிறான் அப்படிங்கிறத சொல்ல வந்தார் கம்பன். அந்த காம விகாரத்தினால் மதியிழந்தவள் இவரும் சாதிக்கிறார். மதன சல தூதை, காம விகாரத்தினால் மதியிழந்து ராமனை அடைந்தபொழுது ராமன் அவளை லக்ஷ்மணனிடம் செல்ல அனுமதித்து லக்ஷ்மணன் கோபமுற்று அவளுடைய அங்கங்களை பிளந்து குறைபடச் செய்து விரட்டிவிட்ட அவள் கரணையும் தூஷணையும் அழித்து கொண்டு வந்து திரிசரசையும் அழித்து கொண்டு வந்து அவர்களுடைய அழிவிற்கும் வழி தேடினாலே ராட்சசர்களை நீங்கள் கொன்றீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் சிவநாராயண பட்டத்திரி. அடுத்ததில் இப்போ ராவணன் இப்போ இங்கே கரதூஷணால் கொல்லப்பட்டனர் அப்படின்னு செய்தி ராவணனுக்கு போகிறது. ராவணன் அங்கிருந்து பார்க்குறான் யார் இன்னும் பாக்கி இருக்கான்னு, மாரிச்சன் கிட்ட வரான் மாமன் கிட்ட.
அந்த மாரீச்ச மாமன் கிட்ட வந்தவுடனே இந்த மாமன் வந்தாலே பிரச்சனை தான். அரசாங்கத்தில் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும், டெல்லியில் இருந்தாலும், அது தமிழ்நாட்டில் இருந்தாலும், மாமனாக வரக்கூடியது ரொம்ப பிரச்சனை. இவனே கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான் மாமன். மாரீச்ச மாமனிடம் வந்தான், நீயா செல்கிறாயா இல்லை நான் கொல்லட்டுமா என்று வார்த்தைகளால் முதல்ல கொன்னான் மாரீச்சனை. அவன் பார்த்தான், நீ கொல்றதை விட ராமன் கையால் சாவதே மேல், நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு ராவனிடம் ராமனிடம் சென்றான். நீ என்ன சொல்லி கொடுத்தாயோ அதை செய்தான், ராமனால் கொல்லப்பட்டான். நீ அதாவது ராவணனாகிய நீ சென்று இலங்கைக்கு சீதையை தூக்கி வந்தாய். இதை வரைக்கிலும் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். சோதர்யா சகோதர்யா, அதாவது சோதர்யா புரோக்த வார்த்தா விவச தசா தசமுகா அதிர்ஷ்ட மாரீச மாயா சாரங்கம் சாரசாட்சியா சம்ஹித சம்ஹிதம் அனுகதக பிராவதீர் பாணகாதம் தன்மாக்யா ரந்த நிர்யாபித பவத் அனுஜாம் ராவணஸ்தாமஹர்ஷீம் ஹர்ஷீத் தேனார்த்தோ அபி தமந்த கிமபி முதமாதாஸ்தத்வதோ பாயலாபாத். அதாவது சகோதரியால் கொல்லப்பட்ட யாரு சகோதரர்கள், விருத்தாந்தத்தால் பரவசனானவன் ராவணன், அவனால் ஆஜ்ஞாபிக்க மாரீச்சன் என்கிற மான், மாரீச்ச மாயா சாரங்கம் மாயமான், மாரீச்சன் என்கிற மாயமான் தாமரை கண்ணியான சீதையால் விரும்பப்பட்டது. ஸ்பிரஹிதம் ஸ்பிருஹிதம் விரும்பப்பட்டது அப்படிங்கிற சாரசாட்சியா சீதையால் விரும்பப்பட்டது. விரும்பப்பட்டவனே அவன் என்ன பண்ணுறான், அதை எனக்கு பிடித்து தாருங்கள்னு தன்னுடைய ஆசை கணவனிடம் கேட்க, நீ என்ன செய்தாய், அதை மானை பின்தொடர்ந்து சென்றாய். மானை பின்தொடர்ந்து அனுகதகா பின்தொடர்ந்து செய்தாய் சென்றாய் அல்லவா. அந்த மான் உன்னை அழைத்து கொண்டே வெகு தூரம் சென்றதால் நீ பாணங்களை கொண்டு அடித்தாயே. பாணகாதம் பிரவதீகி பானகணம் பிரகவதி பிராவதீர் அதை அடித்தீர்கள் அல்லவா. அந்த மாரீச்சமான் என்ன செஞ்சான், தாங்களிடம் அடிபட்ட உடனே சாகிற போது கூட ராமனுடைய கையால் செத்து போகிறோமே அப்படின்னு நினச்சாலுமே தான் அதாவது ஒரு வரம் தன்னுடைய நாக்கை கொடுத்து விட்டான். என்னது, நான் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு ராவணனிடம் ஒரு வாக்கு கொடுத்ததுனால அந்த ராவணனுக்காக ஹே லக்ஷ்மணா சீதா என்ற தன்னுடைய குரலை மாற்றி ராமன் சொல்வது போல் கூவிவிட்டு கத்திவிட்டு இறந்து விட்டான். அந்த சீதையை ராவணன் அபகரித்து சென்றான் அல்லவா. தாம் ராவண ஆகாஷீத்து அபகரித்து சென்றான் அல்லவா. அவன் அபகரித்து சென்றதால் தாங்கள் சென்று பார்த்து வருந்தினீர்கள் அல்லவா. தாங்கள் வருந்தி அந்த ராவணனை கொல்ல ஓர் உபாயம் செய்தால், ஓர் உபாயம் கிடைத்தால் மிக நன்றாக இருக்குமே என்று உங்களுடைய சகோதரனான இலக்குவனுடன் சிந்தித்தீர் அல்லவா. சரி, நடந்து நடந்து போச்சு, ராவணன் வந்தான் தூக்கின்னு போயிட்டான். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன, நாம் இதையே நினச்சி 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 உட்காந்து உருகின்றே இருக்க முடியுமா, அடுத்ததை பார்க்கணும் இல்லையா. என்னது, ராவணனை கொல்ல வழி பார்க்கணும். ஸோ ராவணனை என்ன செய்யணும், ராவணனை கொல்லணும் அப்படின்னா அதற்கு என்ன வழி, அந்த உபாயத்தை நாம் தேட வேண்டும் அப்படின்னு தேடிண்டே வர்றபோது ஹனுமனுடைய சக்தியும் உமக்கு கிடைத்ததல்லவா அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பூயக தன்வீம் விச்சின் வண்ணகிருத்து அஹ்ருத தசமுகஸ்தம் வதூம் மத்வனேத்து மத்வதேனேத்து யுக்த்வா யாதே ஜடாயு திவமத சுஹ்ர பிராதனோ பிரேதகாரியம் கிரகாணானாம் கிரகணானம் தம் கபந்தம் ஜகநிதசபரீம் பிரேக்ஷபம் பாதடேத்வம்
சம்பிராப்தோ வாதசுனூம் பிரச்ச முதிதமனா பாகி வாதாலயேச்ச. ஹே குருவாயிரப்பா வாதாலயேச்ச, ஹே குருவாயிரப்பா எங்களை தொம் பாகி, எங்களையும் காப்பாற்றுவாயாக, என்னையும் காப்பாற்றுவாயாக. எப்படிப்பட்ட நீ பிறகு சீதையை தேடிக்கொண்டு சென்ற தாங்கள் போயகா தன்வீம், தாங்கள் தசமுகா மத்வதேன, ராவணன் என்னை கொன்று தங்கள் பத்திரியை அபகரித்து சென்று விட்டான் என்று தங்களிடம் சொல்வதற்காகவே உயிரை வைத்து கொண்டிருந்த ஜடாயுவை ஸ்வர்க்கத்திற்கு திவம் யாதே, சொர்க்கத்தை அடைந்த பொழுது சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டு அந்த ஜடாயுவுக்கு பிரேத கிருத்தியத்தை செய்தீர்கள் அல்லவா, பிரேத காரியங்களை பிராத நோகோ செய்தீர்கள் அல்லவா. அதாவது எதையுமே ராமன் தனக்கு ஒரு மனதில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்காக மற்ற தினசரி காரியங்களையோ நடக்க வேண்டிய காரியங்களையோ எதையுமே விட்டு வைக்கவில்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்தாபிச்சுட்டே வரார் ராமாயணத்தில் ஃபுல்லாகவே. அதைத்தான் நாராயண பட்டத்ரி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அதன் பிறகு உம்மை பிடித்து கொண்ட அந்த கபந்தனை கொன்றீர்கள் அல்லவா, கபந்தனை கொன்று பம்பா நதி தீரத்திலே சபரியை கண்டு சபரி சொல்படி எங்கே வந்தீர், அதற்கடுத்தது ஹனுமானையும் சுக்ரீவனையும் அடைந்தவனாய் மிகவும் சந்தோஷப்பட்டீர் அல்லவா. வாத சுனும் சம்பிராப்த, ஹனுமானை அடைந்தவராய் மிகவும் மன சந்தோஷம் அடைந்தீர்கள் அல்லவா. அப்படி சந்தோஷம் அடைந்த ஹே குருவாயிரப்பா, என்னையும் காப்பாற்ற வேண்டும், எங்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இந்த தசகத்தை முடிக்கிறார். இதனுடைய கண்டினியூ தசகமாக சுக்ரீவ சக்கியத்தை ஆரம்பித்து லவகுச்சர்கள் வரைக்கிலும் உத்தரகாண்டம் வரைக்கிலும் அடுத்த தசகத்தில் 35வது தசகத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.